चैतन्य मनोभूतले स्वयं रूपकदा मह्यं ददाति सपदान्तिकं वन्देऽहं श्रीगुरोन् श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वंशाकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनीति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखम करोति वाचालं पंगलं गायते गिरिमित्कृपातमः मन्दे शीघ्रं दिनतारणं परमानंद माधवं श्री चैतन्यमीश्वरं कथांचन स्मृतेऽस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मृते प्रीतं स्यात् श्री चैतन्यं नमामितम्। दक्षयागम् தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் சிவபெருமான் தன்னுடைய மனைவிக்கிட்ட நீ உன்னுடைய தந்தை வீட்டுக்கு போகாதே, போனால் அங்கே உனக்கு மரணம் நேரிடும், அந்த அங்கே நடக்கக்கூடிய அவமானத்தை உன்னால் தாங்க முடியாது அப்படின்லாம் எடுத்துரைத்தார். ஆனால் சதி தாக்ஷாயினி அவங்களால போகாமல் இருக்க முடியல, அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறாங்க, போய் தீவிரமாக யோசிக்கிறாங்க. அப்புறம் நிகரில்லாத தன்னுடைய கணவனை பார்த்தார். எப்படி பார்த்தார்? பெரும் கோபத்தோடு பார்த்தார். என்னுடைய உள்ளத்தினுடைய ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள விடமாட்டேங்கிறாரே அப்படிங்கிற கோபத்தோடு நிகரில்லாத தன்னுடைய கணவனை பார்த்தார். மிகவும் மேன்மையான தன்னுடைய கணவன் அவரை பார்த்தார். பார்வையே எரித்தி விடுவது போல இருந்தது. அந்த மாதிரி பார்த்துட்டு கோபத்தில் கட கட கடன் கிளம்பி போயிட்டார். உடனே சிவபெருமானுடைய சிவகணங்கள் அவங்கெல்லாம் பார்வதி தனியாக போகிறாங்க, சதி அவங்க தனியாக போகிறாங்க அப்படின்னொன்னே அவங்க உடனே என்ன பண்ணாங்க, எல்லோரும் சதியின் பின்னால் ஓடினார்கள். ஓடிப்போய் சதியை சரியான வாகனத்தில் அமர வைத்து அவங்க மேலே அந்த வாகனத்தில் அற்புதமான மண்டபம் அமைத்து சதியின் கையில் அவருக்கு செல்லமான ஒரு கிளியை கொடுத்து பலவிதமான அலங்கார பொருட்கள், அந்த அலங்கார பொருட்களை எல்லாம் வைத்து அவர் போகக்கூடிய வாகனத்தை அலங்கரித்து மேலே தாளம் வாத்தியம் முழங்க ஒரு பெரும் ஊர்வலத்தை ஏற்பாடு செய்து விட்டார்கள். ஏன்னா சிவபெருமானுடைய உள்ளம் என்ன அப்படிங்கிறத சிவகணங்கள் அறிந்தவர்கள். சிவபெருமான் சத்திய போகாதே அப்படின்னு சொன்னார், இருந்தாலும் அவங்க கேட்காம கிளம்பிட்டாங்க. உடனே அந்த சிவபெருமானுடைய அவருடைய சிவகணங்கள் அவங்க வேடிக்கை பார்த்துட்டே நிற்கல. ஏன்னா அவங்க எஜமானருடைய உள்ளம் என்ன அப்படிங்கிறதே அறிந்தவர்கள். சிவபெருமானுடைய மனைவியாகிய சதி இந்த மாதிரி தனியாக போகிறத சிவபெருமான் நிச்சயமாக விரும்ப மாட்டார். அவர் தனக்குரிய மரியாதையோடு ரொம்ப சிறப்பாக போக வேண்டும் அப்படின்னு தான் விரும்புவார். அதனால் அந்த விருப்பத்துக்கு இணங்க உடனே அவர்கள் அந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஒரு அற்புதமான ஊர்வலத்தை அமைத்தார்கள். அந்த ஊர்வலத்தில் சதியை மிகவும் மரியாதையோடு அழைத்து சென்றார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆன்மீக குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படிங்கிறது இந்த சம்பவம் விளக்குகின்றது. தன்னை பின்தொடரக்கூடிய தன்னுடைய சகாக்களுக்கு சிவபெருமான் ஆன்மீக குருவை போன்றவர். அவருடைய உள்ளம் அறிந்து செயல்பட்டார்கள் சிவகணங்கள். பகவானுடைய உள்ளத்தை அறிந்து கொண்டு பகவான் சொல்லாமலே செயல்பட்டார்கள். இது முதல் தர சீடனுக்குரிய அறிகுறி. முதல் தர சீடன் என்ன செய்கின்றார் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக குரு என்ன சொல்கின்றாரோ, என்ன நினைக்கின்றாரோ,
அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்கின்றார். அந்த உள்ளத்தை அறிந்து கொண்டு அவருடைய உள்ளத்தின் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுகின்றார். ஆன்மீக குரு கட்டளையிட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ரெண்டாந்தர சீடன் எப்படி இருக்கின்றார்? ஆன்மீக குருவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றார். உதாரணமா பிரபுபாதர்கிட்ட பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மேலை நாடுகளில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லல. பிரபுபாதர் மேலை நாடுகளில் பிரச்சாரம் செய்து கிருஷ்ணகுண்டர் வைஸ் ரொம்ப உயர்ந்த அளவில் நிலைநிறுத்தினார். ஆனால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் உள்ளத்தில் என்ன இருந்தது அதையும் பிரபுபாதர் அறிந்து கொண்டார். அவர் சொன்ன கட்டளையை மட்டும் நிறைவேற்றவில்லை, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்னது, இந்தியாவில் கிருஷ்ண உணர்வு தழைத்தோங்க வேண்டும், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கிருஷ்ண உணர்வு தழைத்தோங்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை, உள்ளத்தின் ஆசை. அதை அவர் பிரபுபாதர் வெளியிடவில்லை. இருந்தாலும் அதை உணர்ந்து கொண்டு பிரபுபாதர் அதை நிறைவேற்றினார். மேலை நாடுகளில் கிருஷ்ண உணர்வை நிறுவிய பிறகு, கிருஷ்ண உணர்வு சங்கத்தை நிறுவிய பிறகு இந்தியாவில் வந்து பெரும் கோவில்களை அமைத்தார். பாம்பேயில் ஒரு கோயில், விருந்தாவனத்தில் ஒரு கோயில், மாயப்பூரில் ஒரு கோயில் அப்படின்னு பெரும் கோயில்களை அமைத்தார். ஏன்னா கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கு இந்தியாவில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிறது வலுவாக நிறுவப்பட வேண்டும். அப்போதான் உலகம் முழுக்க கிருஷ்ண உணர்வு பரவுவதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். உலகம் முழுக்க சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி தெரிந்து கொள்பவர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் அவங்க வந்து அந்த புனித தலங்களில் போய் பகவானுடைய லீலைகளை கேட்பதற்கும் பகவானை பற்றி புரிந்து கொள்வதற்கும் பெரிய பெரிய கோயில்கள் அந்த மிகப்பெரிய புனித தலங்களில் தேவை அப்படிங்கிறத பிரபாதர் அறிந்திருந்தார். அதனால இந்தியாவில் கிருஷ்ணகுரு தழைத்தோங்க செய்தார். தன்னுடைய ஆன்மீக குரு என்ன கட்டளையை வெளிப்படையாக கொடுத்தாரோ அந்த கட்டளையை நிறைவேற்றினார். தன்னுடைய ஆன்மீக குருவின் உள்ளத்தில் என்ன ஆசை இருந்ததோ அந்த ஆசையை நிறைவேற்றினார். இது முதல் தரசீடருக்கு அடையாளம். இரண்டாவது தரசீடர் என்ன கட்டளை கொடுக்கின்றாரோ அதை மட்டும் நிறைவேற்றுகின்றார். அதுக்கு மேல ஆன்மீக குருவுக்கு என்ன தேவை அப்படின்னு தேவை அறிந்து சேவை செய்வதை அறியாதவராக இருக்கின்றார். ஆன்மீக குரு வாயத்திறந்து இதை செய்ய அதை செய்யணும் செஞ்சு முடிச்சுருவார். ஆனால் ஆன்மீக குருவின் தேவை என்ன அப்படிங்கிறதை அறியாதவராக இருக்கின்றார். இது இரண்டாவது தரசீடர். மூன்றாவது தரசீடர் எப்படி இருக்கின்றார்? ஆன்மீக குருவினுடைய கட்டளை, அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டாலும் அதை முழுமையாக நிறைவேற்றாதவராக இருக்கின்றார். தன்னால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றுகின்றார். அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அவர் முழுமையான முயற்சி எடுப்பதில்லை. ஆன்மீக குருவினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் அசிரத்தையாக இருக்கின்றார். நான்காம் தரசீடர் இருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார்? ஆன்மீக குரு என்ன கட்டளையிடுகின்றாரோ அதற்கு நேர்மாறாக எதையாவது செய்து வைக்கின்றார். ஆன்மீக குரு கிட்டக்கூடிய கட்டளைக்கு நேர்மாறாக எதையாவது செய்து வைக்கின்றார். இது ரொம்ப மோசமானது. இருக்கிறதே மோசமான விரிவர் தான். ஆன்மீக குருவின் கட்டளையை புரிந்து கொள்ளாமல் நேர்மாறாக எதையாவது செய்து வைக்கின்றார். ஆக இங்க சிவபெருமானுடைய சிவபெருமானை பின்பற்றுபவர்கள் அவங்கெல்லாம் சதியை அற்புதமான ஊர்வலத்தில் கொண்டு போய் சென்றார்கள். அங்கே போய் தக்ஷனுடைய இடத்தை அடைந்தார்கள். அங்கே தக்ஷனுடைய இடத்தை அடைந்த பிறகு அங்கே ஒரு பெரிய யாகம் நடக்கின்றது. அந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கின்றன. யாகசாலை அப்படிங்கிறது என்ன, பெரிய பெரிய மண் பாண்டங்கள், தங்கத்தினாலான பாண்டங்கள், ஏகப்பட்ட நெய் பால், யாகத்தில் கொடுக்கறதுக்கு பழ வகைகள், யாகத்தில் பலியிடுவதற்கான மிருகங்கள், இந்த மாதிரி எண்ணிரடங்காத வசதிகள் யாகத்திற்காக செய்யப்பட்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான பிராமணர்கள் அமர்ந்து கொண்டு அங்கங்கே அக்னி வளர்த்து வேத கோஷங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாக குண்டம் இருக்கும் இடம் யாகசாலைக்கான அந்த எல்லைகள் சரியாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வந்திருக்கக்கூடிய 30 கோடி தேவர்கள், அந்த தேவர்கள் அமரும் இடங்கள், அவங்க தங்கும் இடங்கள், அப்புறம் பிராமணர்கள் தங்கும் இடங்கள், ரிஷி முனிவர்கள் தங்கும் இடங்கள் அப்படின்னு பெரிய யாகம், மிகப்பெரிய பரப்பளவில் பயங்கரமான ஏற்பாடுகள், ரொம்ப ஆடம்பரமான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு யாகம் ரொம்ப விமரிசையாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மளால் கற்பனையே செய்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய விமரிசையோடு யாகம் நடந்து கொண்டிருக்கின்றது.
அந்த யாகத்தினுடைய அந்த யாகசாலையில சட்டி நுழைகின்றார். நுழைந்ததை தக்ஷன் பார்த்தார். பார்த்தாலும் அவர் பார்க்காத மாதிரி இருந்து கொண்டார், பார்க்காத மாதிரி இருந்து கொண்டார். ஏன்னா அந்த அளவுக்கு கல் நெஞ்சம், அந்த அளவுக்கு பொறாமை. அதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம், பொறாமை என்ன செய்கின்றது அப்படிங்கிறத. பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பி கொண்டார். அவர் திரும்பி கொண்டதை பார்த்த உடனேயே தேவர்கள், தேவர்களுடைய மனைவிமார்கள், ரிஷிமுனிவர்களுடைய மனைவிமார்கள், அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களும் சத்தியை வரவேற்கவில்லை. ஏன்னா தக்ஷன் மேல இருந்த பயம், அந்த பயத்தினால் யாருமே சத்தியை வரவேற்கவில்லை. ஆனா சத்தியின் தாய் பிரசூதி, அப்புறம் சத்தியினுடைய சகோதரிகள், அவங்கெல்லாம் தக்ஷனுடைய கோபத்தை கண்டுகொள்ளவில்லை. அவங்க நேராக போய் ரொம்ப அன்பாக சத்தியை வரவேற்றார்கள். சத்திக்கு ஒரு அற்புதமான ஆசனத்தை கொடுத்தார்கள். அங்கு அமர்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். சத்தியினுடைய நன்மை தீமை குசலம் எல்லாம் விசாரித்தார்கள். விசாரித்து சதிக்கு பலவிதமான பரிசுகளை வழங்குவதற்காக பிரசூதி, சத்தியின் தாயார் பிரசூதி, பல்வேறு விதமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கின்றார். ஆனா சத்தியினுடைய கவனம், சத்தியினுடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்கின்றது? யாக குண்டத்தினுடைய ஏற்பாடுகளில் இருக்கின்றது. அந்த ஏற்பாடுகளில் 33 கோடி தேவர்களுக்கான ஹவிர்பாகங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு இருக்கப்பட்டிருக்கிறதே அவர் பார்க்கின்றார். ஆனா சிவனுக்கான ஹவிர்பாகம் ஒதுக்கப்படவில்லை. அது மட்டுமில்ல, இந்த பக்கம் சதிக்கு உபச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த பக்கம் சதியின் தந்தை ஆகிய தக்ஷன் சதி வந்ததை பார்த்தும் பார்க்காதவர் மாதிரி அலட்சியமாக தன்னுடைய செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த அவமானம், தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவமானம், தன்னுடைய கணவனுக்கு மரியாதை அளிக்கப்படவில்லை. ஏன்னா மனைவிக்கு தரப்படும் மரியாதை கணவனுக்கு தரப்படும் மரியாதை. ஒரு இடத்துல மனைவி போறாங்க அப்படின்னா அந்த மனைவிக்கு மரியாதை கிடைக்கின்றது, அப்படின்னா அந்த மரியாதை கணவனுக்கும் சேர்த்து கிடைக்கின்றது. அந்த இடத்துல அவமரியாதை செய்யப்படுகின்றது அப்படின்னு சொன்னா மனைவிக்கு மட்டும் அவமரியாதை செய்யப்படவில்லை, கணவனுக்கும் அவமரியாதை செய்யப்படுகின்றது. கணவனையும் மனைவியையும் பிரித்து பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு செய்யப்படக்கூடிய மரியாதை இன்னொருத்தருக்கு செய்யப்படக்கூடிய மரியாதை, ஒருத்தருக்கு செய்யப்படக்கூடிய அவமானம் இன்னொருத்தருக்கு செய்யப்படக்கூடிய அவமானம். இங்க சிவபெருமானுக்கும் அவமானம் செய்யப்பட்டிருக்கின்றது, அவருடைய ஆவிர்வாகம் கொடுக்கப்படவில்லை. சதி அவர் நேரில் வந்தார். நேரில் வந்தால் எதிரியையே சரியாக வரவேற்க வேண்டும். அதான் வேத கலாச்சாரம். எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துவிட்டால் அன்பாக உபசரித்து வரவேற்க வேண்டும். இதான் வேத கலாச்சாரம். எதிரிக்கே அது, ஜராசந்தனுடைய அரண்மனைக்கு அர்ஜுனன், பீமன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவங்க 3 பேரும் பிராமணர்களைப் போல வேடமணிந்து செல்கின்றார்கள். ஏன்னா ஜராசந்தனை யுத்தத்திற்கு அழைத்து கொள்வதற்காக செல்கின்றார்கள். ஆனா பிராமணர்கள் வேடத்தில் செல்கின்றார்கள். அங்க போனவுடனே ஜராசந்தன் பார்த்தாரு, இவங்களை பார்த்தா பிராமணர்கள் மாதிரி தெரியலையே, சத்திரியர்கள் மாதிரிலாம் தெரியுது, உடலமைப்பெல்லாம் சத்திரியர்கள் மாதிரி இருக்க அப்படின்ட்டு. இருந்தாலும் பிராமண வேஷத்தில் வந்திருக்கின்றார்கள். அதனால உபசரித்து எல்லா மரியாதையும் செய்தார். எல்லா மரியாதையும் செய்த பிறகு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கின்றார், நான் தான் கிருஷ்ணன், வாசுதேவனுடைய மகன், இவன் அர்ஜுனன், இவன் குந்தியின் மகன், இவன் பீமன், இவனும் குந்தியின் மகன். நாங்கள் 3 பேரும் முன்னிடம் யுத்தம் யாசிப்பதற்காக வந்திருக்கின்றோம். எங்கள்ல யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீ தொந்த யுத்தம் செய்யலாம். அந்த யுத்தம் செய்து நாங்கள் இருந்து விட்டால் நீ சக்கரவர்த்தி என்று ஒத்துக்கொள்கின்றோம். இல்லை நீ இருந்து விட்டால் நாங்கள் யுதிஷ்ட மகாராஜாவுக்கு இந்த மாதிரி ராஜசூயாகம் செய்ய போகின்றோம், உன்னுடைய வழி வருபவர்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன ஜராசந்தன் சிரிக்கின்றார், இந்த மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து யுத்தம் செய்ய வந்திருக்கின்றீர்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்க்கின்றார், நீ இடையன், நீ சத்திரியனே கிடையாது, உங்ககிட்ட சண்டை போடுவதற்கான வாய்ப்பே கிடையாது, போ தள்ளிப்போ அப்படின்ட்டார். அப்புறம் அர்ஜுனனை பார்க்கின்றார், இவன் சிறுவன், இவன் கூட போய் எப்படி சண்டை போடுறது, நீயும் தள்ளிப்போ அப்படின்ட்டார். பீமனை பார்த்தார், இவனுடைய உடலமைப்பு நன்றாக இருக்கின்றது, கிட்டத்தட்ட எனக்கு இவனுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது, அதனால இவனோட சண்டை போடுகின்றேன் அப்படின்னு 2 பேரும் யுத்தம் செய்தார்கள். பகல்லேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் செய்வார்கள். எதற்காக? ஒருவரை ஒருவர் கொள்வதற்காக. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அந்த யுத்தம் செய்தவர்களோடு
ஜராசந்தனுக்கு நல்லா தெரியும் இவங்க கொல்ல வந்திருக்கின்றார்கள், யுத்தம் செய்ய வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு. இருந்தாலும் அவருடைய வீடு தேடி வந்த விருந்தாளிகள் அப்படிங்கிறதுனால சூரியாஸ்தமனத்துக்கு பிறகு அவங்களுக்கு அவர் செய்யக்கூடிய உபச்சாரங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சூரிய உதயத்திலேருந்து சூரியாஸ்தமனம் வரைக்கும் கொலை செய்யறதுக்கான சண்டை, சூரியாஸ்தமனம் ஆன பிறகு ராஜ உபச்சாரம். ஏன்னா விருந்தாளிகள் அந்த மாதிரி கொல்வதற்கான எதிரி வீட்டை தேடி வந்தாலே உபச்சாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வேத கலாச்சாரம். ஆனா சதி கொல்வதற்காக வந்த எதிரி கிடையாது, சொந்த மகள், அதுவும் ரொம்ப பிரியத்திற்குரிய கடைசி மகள். பருவம் ஏதும் முன்னரே திருமணம் ஆகிவிட்டது. குமரி, கன்னியாகுமரி அப்படின்னு அதனாலதான் கன்னியாகுமரி சொல்றோம். இளங்குமரி, பருவம் ஏதும் முன்னே திருமணம் ஆகிவிட்டது. அந்த அவ்வளவு சிறிய பெண் கணவன் வீட்டிலிருந்து வந்திருக்கின்றார். ஒரு தந்தை நியாயமாக பார்த்தால் ஓடிப்போய் அவரை வரவேற்றிருக்க வேண்டும். ஆனா கல் நெஞ்சம் கொண்ட தக்ஷனோ அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் அமர்ந்திருக்கின்றார். அதை பார்த்த உடனே சதிக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. சதி அந்த கோபத்தில் பேசுகின்றார், தக்ஷனே, உன்னுடைய அகந்தைக்கு எல்லையே இல்லாமல் போய்விட்டது. உன்னுடைய அகந்தைக்கு எல்லையே இல்லாமல் போய்விட்டது. யாருக்கு மரியாதை செய்ய வேண்டும், யாரை அவமானப்படுத்த வேண்டும் அப்படின்னு கூட உனக்கு தெரியவில்லை. அதனால உலகமெல்லாம் யாருக்கு மரியாதை செய்கின்றதோ அப்பேற்பட்ட சிவபெருமானை நீ அவமானப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்கின்றாய் அப்படின்னு தந்தையை கடுமையாக பேசுகின்றார். தந்தையை ரொம்ப கடுமையாக பேசுகின்றார். பேசிவிட்டு அவர் சொல்கின்றார், சிவபெருமானை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் மேல் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பொறாமை கொண்டு அவரை எதிரியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? சிவபெருமானுடைய அருமை பெருமைகளில் நீங்கள் என்ன அறிவீர்கள் அப்படின்னு சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அவர் பார்வதி விளக்குகின்றார். அவர் சொல்கின்றார், சிவபெருமான் எல்லோருக்கும் பிரியமானவர், யாரையும் தன்னை போட்டியாளராக கருதக்கூடியவர் கிடையாது, எல்லோரையும் நடுநிலையாக பார்க்கக்கூடியவர். இவர் நண்பன், இவர் எதிரி அப்படின்னு யாரையும் கருதுவது கிடையாது. யார் மேலும் பொறாமை இல்லாதவர், யார் மேலும் பகைமை கொள்ளாதவர். இதுதான் சிவபெருமானுடைய குணங்கள். அப்பேற்பட்ட சிவபெருமான் மேல உன்னால மட்டும்தான் இந்த மாதிரி குற்றம் காண முடியும். ஏன்னா குற்றமே இல்லாத இடத்தில் கூட குற்றம் காணக்கூடிய மகா மோசமான ஒரு மனிதனாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். எட்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனை வகையான மனிதர்கள், எட்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் நான்கு வகையான மனிதர்கள் நல்ல மனிதர்கள் அப்படின்னு அறியப்படுகின்றார்கள், நான்கு வகையான மனிதர்கள் கெட்டவர்கள் அறியப்படுகின்றார்கள். எட்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த எட்டு வகையான மனிதர்கள் யாரு அப்படின்னா, முதல் மனிதர், முதல் வகையான நல்ல மனிதர் யாரு? அவர் எப்படின்னா, ஒரு மனிதர் கிட்ட கெட்ட குணம் நல்ல குணம் ரெண்டையுமே பார்க்கின்றார். ஒருத்தட்ட கெட்ட குணமும் இருக்குன்னு பார்க்கின்றார், நல்ல குணமும் இருக்குன்னு பார்க்கின்றார். ஆனா அவர் என்ன நினைக்கின்றார் அப்படின்னு சொன்னா, இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் காலப்போக்கில் நல்ல குணங்களாக மாறிவிடும் அப்படின்னு நினைக்கின்றார். உதாரணமாக ஒருத்தருக்கு முன்கோபம் இருக்கின்றதுன்னு வைத்துக்கொள்வோம். அந்த முன்கோபம் நல்ல குணம் கிடையாது, கெட்ட குணம். அந்த மாதிரி அந்த குணத்தை பார்க்கின்றார், இந்த மாதிரி முன்கோபியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கின்றார். ஆனா அந்த முன்கோபத்தை அவர் குறையாக கருதவில்லை. இந்த கோபத்தை காலப்போக்கில் அவர் பகவானுடைய எதிரிகள் மேல் செலுத்தக்கூடிய நல்ல குணமாக இந்த கோபம் மாறிவிடும்
அப்படின்னு நினைக்கின்றான். கெட்ட குணம் நல்ல குணம் ரெண்டையும் பார்க்கின்றார். ஆனால் கெட்ட குணம் காலப்போக்கில் நன்மைக்காக மாறிவிடும் அப்படின்னு நினைக்கின்றார். அதை விட உயர்ந்த மனிதர், இந்த மனிதர் மகத் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். இதை விட உயர்ந்த மனிதர் மகத்தரா, மகத்தரா அப்படின்னா அவர் எப்படி இருக்கின்றார் அப்படின்னா, கெட்ட குணம் நல்ல குணம் ரெண்டையுமே பார்க்கின்றார். ஆனால் கெட்ட குணத்தை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை, நல்ல குணத்துக்கு மட்டுமே அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். உதாரணமாக ஒரு ஒரு மனிதன் சன்னியாசியாக இருக்கலாம். சன்னியாசியாக இருக்கக்கூடிய மனிதன் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். சன்னியாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவாக உணவருந்த வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆனால் அவருக்கு, அந்த சன்னியாசிக்கு அதிகமாக உணவருந்தக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. அது அந்த சன்னியாசியிடம் இருக்கக்கூடிய குறை. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மகத்தர அப்படிங்கிற மனிதர் அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, அவர் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டதை பாராட்டுகின்றார். அவர் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுகின்றார் அப்படிங்கிறத பார்த்தாலும் அதை பற்றி எதுவும் விமர்சனம் செய்வதில்லை. அவர் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டதை ரொம்ப சுலாக்கியமாக பேசுகின்றார். சன்னியாசம் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது, இவர் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அவரை ரொம்ப பாராட்டி பேசுகின்றார். கெட்டது நல்லது ரெண்டையுமே பார்க்கின்றார். கெட்டதற்கு முக்கியத்துவம் வழங்குவதில்லை, நல்லதை உயர்த்தி பேசுகின்றார். அதை விட உயர்ந்த மனிதர் மகத்தமா, மகத்தமா, முதல்ல மகத், அடுத்தது மகத்தரா, அடுத்தது மகத்தமா. அவர் எப்படி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல குணமே ஒரு பெரிதாக ஒரு நல்ல குணம் ஒருத்தட்ட கிடையாது, ஆனால் ரொம்ப சிறிய நல்ல குணம் இருக்கின்றது அவர்கிட்ட. அந்த நல்ல குணத்தை ரொம்ப பெரிதாக பாராட்டி பேசுகின்றார். ஆனால் அவர்கிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் ஒரு சிறிய குறையை கூட அவர் பார்ப்பதில்லை. உதாரணம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா, ஒரு இவர்கிட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகத்தமா அப்படிங்கிற மனிதர்கிட்ட ஒரு திருடன் திருட வருகின்றார். கத்தியை காட்டி திருடுகின்றார், கத்தியை காட்டி மிரட்டுகின்றார். ஏய், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துரு, இல்லை நான் குத்திடுவேன் அப்படின்னு சொல்கின்றார். அப்போ இவர் என்ன நினைக்கின்றார் அப்படின்னு சொன்னா, பாவம் இந்த திருட அவங்கிட்ட இல்லாததனால் திருடுகின்றான், அவங்கிட்ட இல்லாததனால் திருடுகின்றான், அவங்ககிட்ட இருந்தா திருட மாட்டான், அவன்கிட்ட இல்லாததனால் திருடுகின்றான். இருந்தாலும் ரொம்ப இரக்க குணம் வாய்ந்தவனாக இருக்கின்றான். ஏன் இறக்குறவன் வாய்ந்தவராக இருக்கின்றான், கத்தியை காட்டுகின்றானே தவிர அதை பிரயோகம் செய்வதில்லை, அதனால ரொம்ப இறக்க குணம் வாய்ந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு நினைக்கின்றான். இந்த மாதிரி ஒரு சிறிய நன்மை நல்ல குணம் இருந்தாலும் அதை பெரிதாக நினைக்கின்றார். ஒரு ரொம்ப கெட்ட குணமாக இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி அதையெல்லாம் அவர் பார்ப்பதே இல்லை. சிவபெருமான் இதை போன்றவர், சிவபெருமான் இந்த குணத்தை கொண்டவர். பலவிதமான அசுரர்கள் பலவிதமான கெட்ட நோக்கத்தோடு பெரும் தவங்களை செய்கின்றார்கள். சிவபெருமான் அவங்க பெரும் தவம் செய்கின்றார்கள் அப்படிங்கிறதை பார்க்கின்றார் தவிர அவங்களுடைய நோக்கத்தை எல்லாம் கருதுவதில்லை. அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் செய்கின்றான், அதனால இவனுக்கு ஏதாவது வரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துறார். ஆனால் அந்த உடமே அவங்களுக்கு அழிவாகின்றது, அது வேற விஷயம். அதிமகத்தமா, ரொம்ப உயர்வான குணமுடைய மனிதர் அவர் எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட எவ்வளவுதான் தீமை இருந்தாலும் அந்த தீமையெல்லாம் அவரால் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி பார்க்கவே முடியாது அவர், அவர்கிட்ட அவரால் பார்க்கவே முடியாது. எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல குணத்தை மட்டுமே பார்க்கின்றார். இதான் அதிமகத்தமா அப்படின்னு சொல்றது. யுதிஷ்டிர மகாராஜன் இந்த மாதிரி இருந்தார். ஒருத்தரை துரோணாச்சாரியார், துரியோதனன், யுதிஷ்டிர மகாராஜன், இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்கின்றார். யுதிஷ்டிர மகாராஜன் சொல்கின்றார், இந்த ராஜ்யத்தை போய் பார்த்துட்டு வா, உன்னுடைய ராஜ்யத்தை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு. யுதிஷ்டிர மகாராஜன் சொல்கின்றார், ராஜ்யத்தில் எல்லோரும் நன்மை செய்கின்றார்கள், எல்லோரும் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். ராஜ்யத்தில் இதை போன்ற நல்லவர்களை நான் பார்த்ததே கிடையாது. எல்லா குடிமக்களும் ரொம்ப ரொம்ப நன்மையுடையவர்கள், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், ரொம்ப நேர்மையானவர்களாக இருக்கின்றார்கள், ரொம்ப ஒழுக்கமானவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு. அதே துரியோதனன் வந்து என்ன சொல்கின்றார், ராஜ்யம் முழுக்க திருடர்களாக இருக்கின்றார்கள், எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றுகின்றார்கள், எப்போ பார்த்தாலும் சதி ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. அதே ராஜ்யம்தான், அதே மக்கள் தான், ரெண்டு பேர் பார்த்தாங்க. ஆனால் யுதிஷ்டிரனுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால்,
அவரால் யார் மேலேயும் குறை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிமகத்தமா அப்படின்னு சொல்றது. இந்த நான்கு விதமான நல்ல மனிதர்கள், இதற்கு எதிரானவர்கள் நான்கு விதமான கெட்ட மனிதர்கள். அதில் முதல் கெட்ட மனிதர் அசாது. அவர் என்ன இருக்கின்றார், அவர் என்ன நல்ல நல்ல ஒருத்தர்கிட்ட இருக்க நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டையும் பார்க்கின்றார். ஆனால் அவர் என்ன நினைக்கின்றார் அப்படின்னு சொன்னால், இந்த நல்ல குணம்லாம் கூடிய சீக்கிரம் கெட்ட குணமாக மாறிவிடும் அப்படின்னு நினைக்கின்றார். நல்ல குணம்லாம் கூடிய சீக்கிரம் கெட்ட குணமாக மாறிவிடும், இவர் கடைந்த எடுத்து ரவுடியாக மாறிவிடுவார் அப்படின்னு நினைக்கின்றார். அடுத்தது அதை விட மோசமானவர், அவர் என்ன நினைக்கின்றார், நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டையும் பார்க்கின்றார், நல்ல குணங்களை கருத்தில் எடுத்துக்கொள்வதே இல்லை, கெட்ட குணங்களை மட்டுமே பற்றி மட்டுமே அதை மட்டுமே கருத்தில் எடுத்துக்கொள்கின்றார். மூன்றாவது ரொம்ப மோசமான மனிதர், அவர் எப்படி இருக்கின்றார், எந்த நல்ல குணத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை, ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் சரி அந்த சிறிய தவறை பெரிய பூத கண்ணாடி வைத்து பெரிதாக காண்பிக்கின்றார். இவன் இவ்வளவு மோசமானவன் என்ன செய்தான் அப்படின்னா, சிறிய தவறை ரொம்ப பெருசாகி ஊதி விட்டு பெரிய பூத கண்ணாடி போல காண்பிக்கின்றார். இருக்கிறதுல ரொம்ப மோசமானவர் என்ன, நல்ல குணங்களே கூட தீய குணங்களாக பார்க்கின்றார். இதுல இருக்கிறதுல ரொம்ப மோசமானவர், ஒருத்தர் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் தப்பு கண்டுபிடிக்கின்றார், நல்ல குணங்களை கூட தீய குணங்களாக பார்க்கின்றார். சத்தி என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவனாகிய சிவபெருமான் ஒருத்தர்கிட்ட சிறிய நல்ல குணம் இருந்தாலும் அதை பெரிதாக நினைக்கின்றார், அவற்ற தீய குணங்களை எல்லாம் கருதுவதே கிடையாது. ஆனால் எங்கள் தந்தையாகிய நீரோ எந்த நல்ல குணம் இருக்க கூடத்தில் இருக்க நல்ல குணத்தை கூட கெட்ட குணமாக பார்க்கின்றீர், அந்த அளவுக்கு மோசமானவர் நீங்க அப்படின்னு அவருடைய தந்தையை விமர்சனம் செய்கின்றார் சதி. அந்த மாதிரி விமர்சனம் செய்துவிட்டு சிவபெருமான் அவருடைய பாத தூசி, அந்த பாத தூசியை ஏற்றுக்கொள்வதற்கு பல பேர் தயாராக இருக்கின்றார்கள், தங்களுடைய சிரசில ஏற்றுக்கொள்வதற்கு பல பேர் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் நீங்களோ அப்பேற்பட்ட மிகப்பெரிய மகாத்மாவாகி என்னுடைய கணவன், அந்த கணவன் மேல் கோபம் கொண்டு பொறாமையினால் அவரை தாறுமாறாக விமர்சனம் செய்து அவமரியாதை செய்கின்றீர்கள். உங்களுடைய நிலை என்னவாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியவில்லை, நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன், அவருடைய பாத தூசிக்கு சமமாக நீங்கள் மாறப்போகின்றீர்கள் அப்படின்னு அவர் சொல்கின்றார், எச்சரிக்கை விடுக்கின்றார். சிவபெருமானுடைய பேரே மங்களகரமானது, சிவா அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களை சேர்த்து உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பாவங்களும் நீங்கிவிடும். அவ்வளவு தூய்மையானவர் சிவபெருமான், யார் மேலும் பொறாமை கொள்ளாதவர், அவருடைய ஆணை எப்பவுமே நிறைவேற்றப்படுகின்றது, அவருடைய ஆணை மீறப்படுவதே கிடையாது, அவருடைய ஆணை எப்பவுமே நிறைவேற்றப்படுகின்றது. அப்பேற்பட்டவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் மேல் நீங்கள் பொறாமை கொண்டீர்கள். இந்த மூன்று உலகத்தில் தங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக மனிதர்கள் யாரை அணுகுகின்றார்கள், என்னுடைய கணவனாகிய சிவபெருமானை அணுகுகின்றார்கள். அவங்களுக்கு எல்லா விதமான வரங்களையும் சிவபெருமான் வழங்குகின்றார். அது மட்டுமல்ல, பிரம்மஜோதியில போய் கலந்து ஒன்றாகிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஞானிகள் அவங்களும் என்னுடைய கணவனாகிய சிவபெருமானை வணங்குகின்றார்கள், அவங்களுக்கு பிரம்மானந்தத்தை வழங்குகின்றார் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான் அவருடைய பெருமையை அறிந்து கொண்டுதான் பிரம்மா முதலான தேவர்கள் அவரை அடிபடிந்து வழங்குகின்றார்கள். அவருடைய பாதங்களில் அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை தங்களுடைய சிரசின் மேல் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பிரம்மாவே மரியாதை செலுத்தக்கூடிய அளவுக்குள்ள சிவபெருமானை பற்றி நீங்கள் எப்படி அவமானம் செய்யலாம், அவரை நீங்க எப்படி மரியாதை குறைவாக நடத்தலாம், பிரம்மாவை விட நீங்க அதிக அறிந்தவரா அப்படின்னு கேட்கின்றார். அதன் பிறகு சொல்கின்றார், ஒரு ஒரு மிக உயர்ந்த மகாத்மாவை
ஒரு தகுதி இல்லாதவர் அவமானப்படுத்துவதை கேட்க நேர்ந்தால் அப்போ மூன்று விதமான காரியங்கள் செய்ய வேண்டும். மூன்று விதமான காரியங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு வைஷ்ணவ நிந்தனையை ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு வைஷ்ணவரை ஒருத்தர் நிந்திக்கின்றார், தவறாக பேசுகின்றார், அவமானப்படுத்துகின்றார், அந்த நேரத்துல கேட்பவருடைய கடமை என்ன, அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவருடைய கடமை என்ன, அதை சதி எடுத்துரைக்கின்றார். என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னா, ஒன்று அந்த பேசுபவருடைய நாவை துண்டித்து விட வேண்டும். அந்த மாதிரி யார் ஒருத்தர் வைஷ்ணவரை அவமானப்படுத்தி பேசினாரோ அவருடைய நாக்கை துண்டித்து விட வேண்டும். இது முதல் வேலை. அதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, தன்னுடைய காதுகளை பொத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும். அதுவும் முடியல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும். சாஸ்திரத்துல வைஷ்ணவ நிந்தனையை கேட்பது அப்படிங்கிறது இந்த அளவு பயங்கரமான குற்றம். வைஷ்ணவ நிந்தனை நம்ம கேட்கவே கூடாது. அந்த மாதிரி கேட்க நேர்ந்தது அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒருத்தர் சத்திரியரா இருந்தா அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த மாதிரி வைஷ்ணவ நிந்தை செய்பவருடைய கத்தி எடுத்து அவருடைய நாக்கை துண்டித்து விட வேண்டும். ஏன்னா சத்திரியனுக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. அவர் சத்திரியன் இல்லை, அவர் பிராமணன் அப்படின்னு சொன்னா காதை பொத்தி கொண்டு அந்த இடத்துல இருந்து உடனே வெளியேறி விட வேண்டும். அவர் பிராமணர் இல்லை, சத்திரியன் இல்லை, வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னா அந்த இடத்துல உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது வைஷ்ணவ நிந்தனையை பற்றி. வைஷ்ணவ நிந்தனை கேட்பதற்கே இந்த அளவுக்கு கடுமையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப வைஷ்ணவ நிந்தனை செய்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உன்னுடைய மகளாகிவிட்டேன், அதனால உன்னை கொள்வது அப்படிங்கிறது அல்லது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. அதனால என்னை நானே மாய்த்து கொள்வது அப்படின்னு நான் முடிவு செய்து விட்டேன். ஏன்னா சிவபெருமான் உன்னால் தரப்பட்ட இந்த உடல், இந்த உடலுடைய உறவை வைத்து கொண்டு தாக்ஷாயினி அப்படின்னு என்னை அழைக்கும் போது அந்த மாதிரி அழைப்பது தக்ஷனுடைய பெயரோடு சேர்ந்து வருவதால் நாராசமாக என்னுடைய காதுகளில் ஒலிக்கின்றது. என்னுடைய கணவனை அவமானப்படுத்திய உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய உறவை நான் அறுத்து எரிய விரும்புகின்றேன். அதனால உங்களால் கிடைத்த இந்த சரீரம் எனக்கு தேவையில்லை. அந்த சரீரமே ஒரு குற்றம். அந்த குற்றத்தை நீக்க ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சரீரத்தை எரித்து பஸ்மமாக்குவதுதான் அப்படின்ட்டு கோபத்துல அப்படியே யோகத்துல அமர்கின்றார். யோகத்துல அமர்ந்து அந்த யோகத்தினால் வரக்கூடிய அந்த அக்னி ஜுவாலையை அவருடைய உள்ளேந்து கிளப்புகின்றார். அவருடைய உள்ளுக்குள்ளேந்து கிளப்பி அந்த உள்ளேந்து வந்த அக்னியின் ஜுவாலை அவருடைய சரீரத்தை எரித்து பஸ்மமாக்கிவிட்டது. அந்த மாதிரி கோபத்துல சதி தன்னுடைய உயிரை துறந்த பிறகு அந்த யாக சாலையில் இருக்கக்கூடிய அனைவருமே ஹாஹா ஹாஹா, என்ன ஆகிவிட்டது, என்ன ஆகிவிட்டது, என்ன அநியாயம், தக்ஷன் இந்த மாதிரி கல் நெஞ்சம் கொண்டவராக ஆகிவிட்டாரே, தன்னுடைய மகளின் மரணத்திற்கு தக்ஷன் காரணமாகிவிட்டாரே, என்ன நடக்கப் போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக அலோகலப்பட்டார்கள். அந்த நேரத்துல சிவபெருமானுடைய கணங்கள் அவங்கெல்லாம் பெரும் கோபம் கொண்டு, தக்ஷனால் நம்முடைய தலைவி இறந்து விட்டார், தக்ஷனை கொல்லு, தக்ஷனை கொல்லு, தக்ஷனை கொல்லு அப்படின்னு தக்ஷனை தாக்குவதற்காக தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு தக்ஷனை தாக்குவதற்காக தக்ஷனை நோக்கி ஓடத் தொடங்கினார்கள். அப்போ பிருகுமுனிவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, யாகத்தை காப்பதற்காக இருக்கக்கூடிய தேவர்கள், ரிபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தேவர்களை எல்லாம் யாகத்தின் அக்னியிலிருந்து வரவழைக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவர் அந்த யாகத்தின் அக்னியில நெய் ஊற்ற தொடங்கினார். அந்த மாதிரி நெய் ஊற்ற தொடங்கிய போது அந்த யாகத்தின் அக்னியிலேருந்து அந்த ரிபு அப்படிங்கிற தேவர்கள் அவங்கெல்லாம் தோன்றினார்கள்.
அவங்க தோங்கி அந்த எரியக்கூடிய விறகு கட்டைகளை கையில ஏந்தி கொண்டு அவங்க எல்லாருமே சிவகணங்களை தாக்கினார்கள். தாக்கிய போது சிவகணங்களால் அவங்களுடைய உக்ரத்தை தாங்க முடியவில்லை. அதனால் சிவகணங்கள் தோல்வியடைந்து எல்லா பக்கமும் ஓடத் தொடங்கி விட்டார்கள். அந்த மாதிரி ஓடத் தொடங்கிய பிறகு அப்ப சிவகணங்கள் இல்லை, போய்விட்டார்கள், யாகம் தொடரட்டும் அப்படின்னு தக்ஷன் ஆணையிட்டார். அப்ப யாகம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த மாதிரி இந்த தக்ஷனுடைய யாகத்தில் நடந்த விஷயங்கள், இந்த மாதிரி சிவபெருமானுடைய மனைவியாகிய சதி அவரை தக்ஷன் அவமானப்படுத்தியது, அப்புறம் சதி பேசிய பேச்சுக்கள், இது எல்லாத்தையும் நாரதர் போய் சிவபெருமான்கிட்ட சொல்லிட்டார். சொல்லி இந்த மாதிரி சதி தன்னுடைய அவமானத்தினால் தன்னுடைய சரீரத்தை துறந்து விட்டார், அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமானுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. சிவபெருமான் எழுந்தார், எழுந்து சிரிக்க தொடங்கினார். பயங்கரமான சிரிப்பு, பிரளயத்தையே அப்படியே ஆட்டி வைக்கக்கூடிய அந்த சிரிப்பு, அட்டகாசமான சிரிப்பு. அந்த மாதிரி சிரிக்க தொடங்கி விட்டு தன்னுடைய சிரசிலேருந்து ஒரே ஒரு முடியை எடுத்தார். ஒரு முடியை எடுத்து அந்த சிரசில வடக்கக்கூடிய தீயை போன்ற அந்த முடி, அந்த முடியிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு மனிதனை உண்டாக்கினார். அந்த பயங்கரமான மனிதன் யாருன்னு கேட்டா அவன் தான் வீரபாகு அப்படின்னு நினைக்கப்படுகின்றார். அந்த வீரபாகு அரிய நெடுந்து உயர்ந்த தோற்றம் கொண்டிருந்தார். கொல்லிக்கட்டைகளைப் போல அவருடைய கண்கள் இருந்தது. அவருடைய தோற்றம் வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே நிறுந்தது. அவர் நடந்தார் அப்படின்னு சொன்னா பூமியே அப்படியே அதிர்ந்தது. அவருடைய நடையில பூமியே அதிர்ந்தது. பல்வேறு விதமான கோரமான ஆயுதங்களை கையில ஏந்தி கொண்டிருந்தார். பகவானுடைய கோபத்தினுடைய முழு உருவமாக அந்த வீரபாகு உருவானார். அந்த மாதிரி உருவான வீரபாகு சிவபெருமான் முன்னால் வணங்கி நிற்கின்றார். நின்று, என்ன ஆணை எனக்கு, நான் என்ன ஆணையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு. அப்ப வீரபாகுவை பார்த்து சிவபெருமான் சொல்கின்றார், என்னுடைய அங்கத்திலேந்து வெளியானதுனால என்னுடைய சிவகணங்களுக்கெல்லாம் நீ தலைவனாக இருக்க கிடவது. வீரபாகு, தக்ஷனுடைய யாகம் நடக்கக்கூடிய இடத்திற்கு செல், தக்ஷனுடைய யாகத்தை அழித்து விடு, தக்ஷனை கொன்றுவிட்டு திரும்பி வா அப்படின்னு சிவபெருமான் ஆணையிட்டார். ஆணையிட்ட உடனேயே வீரபாகு சிவகணங்களை அழைத்து கொண்டு தக்ஷனுடைய யாக குண்டத்தை நோக்கி, யாகசாலையை நோக்கி போகத் தொடங்கினார். அந்த மாதிரி அந்த சிவகணங்களும் வீரபாகுவும் சேர்ந்து தக்ஷனுடைய யாகசாலையை நோக்கி போன போது பெரும் புழுதி புயல் உண்டானது. தூரத்திலேருந்து அந்த புழுதி புயலை கண்ட பிராமணர்கள், 33 கோடி தேவர்கள், தக்ஷன் முதலானோர், அவங்க மனதில் பெரும் பயம் உண்டானது. எதனால இவ்வளவு பெரிய புழுதி புயல்? எதனால இவ்வளவு பெரிய புழுதி புயல்? எந்த மாதிரியான அசுரர்கள் வருகின்றார்கள்? என்ன மாதிரியான கெட்ட சகுனம் இது? யாகத்திற்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னுலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக பேசிக்கொள்ள தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் தக்ஷனுடைய மனைவியாகிய பிரசூதி, அவர் தக்ஷனிடம் சொல்கின்றார், நம்முடைய கடைசி மகளாகிய சதியை அவமானப்படுத்தியதன் விளைவு இதோ புழுதி புயலாக வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய கணவனே, யாரை அவமானப்படுத்தக்கூடாதோ அவரை நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள். யாரை வரவேற்று உபசரித்து அன்பாக பேசியிருக்க வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள். உங்களுடைய மகளுடைய மரணம் உங்களுடைய மரணமாக உருவெடுத்து உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது. சிவபெருமானுடைய கோபத்தினால் இந்த புழுதி புயல் உண்டாகி இருக்கின்றது. முடிந்தால் அந்த சிவபெருமானுடைய கோபத்திலிருந்து உங்கள் அனைவரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பயங்கரமான அழிவுக்கு வழிவகுக்கப் போகின்றது இந்த சிவபெருமானுடைய கோபம். அது எதனால உருவாகிறது அப்படின்னு கேட்டா, இது உங்களுடைய தவறான நடத்தையினால் உண்டானது. உங்களுடைய தவறான நடத்தைக்கான, உங்களுடைய பொறாமைக்கான, உங்களுடைய கல்மனதிற்கான பலனை அனுபவிக்கப் போகின்றீர்கள் அப்படின்னு பிரசூதி தன்னுடைய கணவனை எச்சரிக்கின்றார்.
அப்ப அந்த யாக அந்த யாகசாலையில வீரபத்ரனுடைய வீரபாகுவினுடைய வீரபத்ரனுடைய தலைமையில அனைவருமே நுழைந்தார்கள். சிவபெருமானுடைய கணங்கள் எல்லாம் நுழைந்தார்கள். நுழைந்து அந்த யாகசாலையில அங்கும் இங்கும் அவங்க ஓடத் தொடங்கினார்கள். அங்க இருந்த மண்பாண்டங்களை எல்லாம் உடைத்து தள்ளினார்கள். அங்க இருக்கக்கூடிய யாகத்தினுடைய அக்னி, அந்த அக்னியில தண்ணியை ஊற்றி அணைத்தார்கள். பல பேர் அந்த யாகம் செய்யக்கூடிய இடங்கள்ல பல்வேறு விதமான அசுத்தங்களை செய்ய தொடங்கினார்கள். தேவர்களை எல்லாம் பிடித்து தாக்கினார்கள். அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவங்களையெல்லாம் பிடித்து தாக்கினார்கள். யாகத்தினுடைய பந்தல்கள், அங்க இருக்கக்கூடிய தோரணங்கள், அங்க இருக்கக்கூடிய புஷ்ப அலங்காரங்கள் எல்லாத்தையும் உடைத்து போட்டார்கள். அந்த மாதிரி பயங்கரமாக அந்த யாகத்தை கலைக்க தொடங்கினார்கள். அந்த மாதிரி கலைக்க தொடங்கிய போது வீரபாகு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, பகவான் சிவபெருமான் இருந்தபோது யார் யார் தக்ஷன் சிவபெருமானுக்கு சாபம் கொடுத்த போது யார் யார் சிரித்தார்களோ, யார் யார் கண்டை உருட்டினார்களோ, அவங்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தராக வீரபாகு பல்வேறு விதமான தண்டனைகளை வழங்க தொடங்கினார். பல்வேறு விதமான தண்டனைகளை வழங்க தொடங்கினார். என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தார் அப்படின்னா, மணிமான் அப்படிங்கிற சிவகணம் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, பிருகுமுனிவரை கைது செய்தார், வீரபத்ரா பிரஜாபதி தக்ஷனை கைது செய்தார், சந்தேசா அப்படிங்கிறவர் பூஷா அப்படிங்கிற தேவனை கைது செய்தார், நந்தீஸ்வரர் பகா அப்படிங்கிற தேவரை கைது செய்தார். இவங்கெல்லாம் கைது செய்து அதன் பிறகு இந்த பிருகுமுனிவருடைய தாடி மீசை ரெண்டையுமே பிடுங்கி உருவி தூக்கி போட்டார்கள். அதை தூக்கி யாகத்தின் அக்னியில போட்டு விட்டார்கள். அது மட்டுமில்ல, வீரபத்ரன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, பகா அப்படிங்கிற அந்த தேவர் அவரை பிடித்தார். ஏன்னா அவர் கண்களை உருட்டி உருட்டி காமித்தார். தக்ஷன் சிவபெருமானை சபிக்கும் போது அவருடைய கண்களை பெரிதாகி உருட்டி உருட்டி காண்பித்தார். அதனால அவருடைய ரெண்டு கண்களையும் நோண்டி யாக குண்டத்தில் போட்டு விட்டார், அவரை குருடாக்கி விட்டார். அதன் பிறகு பூசா அப்படிங்கிறவர் நல்லா பல்லை காட்டி சிரித்தார். தக்ஷன் சிவபெருமானுக்கு யாகம் சாபம் கொடுக்கும் போது நல்லா பல்லை காட்டி சிரித்தார், ஹி 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 அப்படின்னு பல்லை காட்டி சிரித்தார். அந்த குற்றத்திற்காக வீரபத்ரன் அவருடைய பல்லையெல்லாம் உடைத்து போட்டு விட்டார். அவர் பல்லையெல்லாம் உடைத்து போட்டு அவர் பல்லே இல்லாமல் செய்து விட்டார். அதன் பிறகு வீரபத்ரன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தக்ஷனை கொல்வதற்காக தக்ஷனை பிடித்து கொண்டு பல்வேறு விதமான ஆயுதங்களால் தக்ஷனுடைய கழுத்தை அறுப்பதற்கு முயற்சி செய்தார். அந்த மாதிரி பல்வேறு விதமான ஆயுதங்களால் கழுத்தை தக்ஷனுடைய கழுத்தை அறுப்பதற்கு முயற்சி செய்தாலும் தக்ஷனுடைய கழுத்து அறுப்படவில்லை. தக்ஷனுடைய கழுத்து அறுப்படவில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, தக்ஷனுடைய உடல்ல ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. எவ்வளவோ பலமான ஆயுதங்கள், அவர் கையில இருந்த திரிசூலம் மற்றும் பல்வேறு விதமான ஆயுதங்கள், இந்த மாதிரி பல ஆயுதங்களை பிரயோகம் செய்து தக்ஷனுடைய உடல்ல இருந்து தக்ஷனுடைய தலையை பிரித்து விடலாம் அப்படின்னு பார்த்தார். அதன் பிறகு ஆனா அவரால் தக்ஷனுடைய தலையை அறுக்க முடியவில்லை. அதனால ரொம்ப குழப்பமடைந்த வீரபத்ரன், இது என்னது, பகவான் தக்ஷனை கொன்றுவிடும்படி ஆணையிட்டார், ஆனா நம்ம தக்ஷனுடைய தலையை அறுக்க முயற்சி செய்தால் தக்ஷனுடைய தலை அறுபட மாட்டேன் என்கிறது அப்படின்னு அப்படி சுத்தி முத்தி பார்த்தார். பார்த்தபோது அங்க யாகத்துல மிருகங்களை பலியிடுவதற்காக கட்டையினால் செய்யப்பட்ட ஒரு உபகரணம், மிருகங்களை பலியிடுவதற்கான உபகரணம், அந்த உபகரணம் எல்லா விதமான பூஜைகளாலும் மந்திரங்களாலும் சுத்திகரிக்கப்பட்ட அந்த உபகரணம் அங்க தயாராக இருந்தது. ஆஹா, தக்ஷனுடைய கழுத்தை அறுப்பதற்கு இதுதான் சரியான உபகரணம் அப்படின்னு எடுத்து அந்த பலிபீடத்துல தக்ஷனை வைத்து அந்த உபகரணத்தை வைத்து தாக்கி தக்ஷனுடைய கழுத்தை அறுத்து விட்டார். அறுத்து தக்ஷன் உயிரின்றி உடலோடு கீழே விழுந்தார். தக்ஷனுடைய தலையை பார்த்தார், கையில இருந்த தலை, இந்த தலை எதற்கு கையில வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அந்த தலையை தூக்கி
யாகத்தின் நெருப்புல தூக்கி போட்டார். போட்ட உடனே அந்த நெருப்புல அந்த தலை எழுந்து பஸ்மமாகிவிட்டது. அப்ப இந்த மாதிரி 33 கோடி தேவர்களும் அந்த யாகத்துல சிவகணங்களால் தாக்கப்பட்டார்கள். சில பேருக்கு கை உடைந்து போனது, சில பேருக்கு கால் உடைந்து போனது, சில பேர் பயங்கரமாக காயமடைந்தார்கள். இந்த மாதிரி அந்த யாகசாலையை அல்லோகலப்படுத்திவிட்டு தக்ஷனுடைய யாகத்தை முழுமையாக அழித்துவிட்டு தக்ஷனை வதம் செய்துவிட்டு வீரபத்ரன் தன்னுடைய படைகளோடு சிவபெருமானிடம் திரும்பி சென்றார். இந்த மாதிரி ரொம்ப படோபடமாக, ரொம்ப ஆடம்பரமாக, ரொம்ப அகம்பாவத்தோடு நடந்த தக்ஷ யாகம் முழுமையாக அழிக்கப்பட்டது. அந்த மாதிரி தக்ஷயாக முழுமையாக அழிக்கப்பட்ட பிறகு தேவர்களுடைய கதி என்ன ஆனது? தக்ஷன் இறந்து போனவர் இறந்து போனதுதானா, இல்ல சிவபெருமானுடைய கருணையினால் மறுபடி உயிர் பெற்றாரா? தக்ஷனுக்கு என்ன ஆனது? தக்ஷ யாகம் முடிவுற்றதா இல்ல முடியாமலே அழிந்து விட்டதா அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்ப ஏதாவது கேள்வி இருக்கா? கருத்துக்கள் கேள்வி சொல்லுங்க. பிரபு சங்கர்சன் பகவான் பிரபு அன்மியூட் பண்ணிங்க பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. இப்ப நீங்க இந்த வைஷ்ணவ நிதனை பத்தி சொன்னீங்க, அது ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. ஆனா இன்றைக்கு பக்தி செய்யக்கூடிய நிலையில அந்த வைஷ்ணவ நிந்தனை பத்தி தெரியாம சில பேர் பண்ணிடுறாங்க, சில பேர் தெரிஞ்சாலும் அதை மீறி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நாத்திகர்கள், அவர்கள் எப்பொழுதுமே வந்து வைஷ்ணவர்களை வந்து நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஜட உலகத்துல நம்ம வெளியில போறோம் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தையை தான் நம்ம கேட்கற மாதிரி இருக்குது. அப்ப நீங்க இந்த மாதிரி பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்களா பிரபு, அது ஒரு பக்தி வாழ்க்கையில இருக்கும்போது அதை நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறது, நம்ம எப்படி அது எப்படின்னா அவங்களுடைய நாக்கை அறுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அடுத்தவங்க நாக்கில நம்மளால அறுப்பதற்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை, சட்டப்படி குற்றமாகிவிடும். அதே மாதிரி நம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கும் சட்டம் இடம் கொடுக்கவில்லை, அதுவும் சட்டப்படி குற்றமாகிவிடும். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன? அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும். ஒண்ணு, நம்மளால வாதம் செய்து அந்த மாதிரி தவறாக பேசுபவரை முழுமையாக தோற்கடிக்க முடியும் அப்படின்னா வாதம் செய்து அவரை முழுமையாக தோற்கடித்து விட வேண்டும். அந்த மாதிரி இல்லை முடியாது, நம்ம பேசினாலும் கேட்கக்கூடிய ஆள் இல்லை, அவருடைய மனதை மாற்ற முடியாது, மனதை மாற்றலன்னா கூட கிடையாது, அவருடைய வாயை அடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்தது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும். அதான் பண்ண முடியும். ஆனா சாஸ்திரங்கள்ல வைஷ்ணவ நிந்தனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால சாஸ்திரங்கள்ல இது இவ்வளவு கடுமையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நிறைவேற்றக்கூடிய காலம்னு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல சட்டத்திட்டம்லாம் அந்த மாதிரி இருந்தது. அப்ப அந்த காலத்துல அது பொருந்தும். இந்த காலத்துல சட்டத்திட்டம் மாறிவிட்டது. ஆனா அது ரொம்ப மோசமானது அப்படிங்கறதே புரிந்து கொள்ள வேண்டும். எது வைஷ்ணவ நிந்தனை மோசமானது மட்டும் இல்ல, வைஷ்ணவ நிந்தனையை கேட்பது கூட மோசமானதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். வைஷ்ணவ நிந்தனையை கேட்டதுனால தேவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த தக்ஷ யாகத்துல தேவர்கள் எல்லாம் வைஷ்ணவ நிந்தனையில பங்கெடுத்துக் கொள்ளவில்லை, ஆனா அவங்க கேட்டார்கள். அதனால சிவபெருமானுடைய கணங்கள் அந்த தேவர்களை எல்லாரையும் அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்தாங்க. நம்ம பார்த்தோம், பிருகுமுனிவருடைய தாடி மீசை பிட்டு எரியப்பட்டது அக்னியில. அதே மாதிரி பூசா அப்புறம் பகா இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம மற்ற தேவர்கள் அவங்க எல்லாம் கைகாலெல்லாம் உடைந்து போனது, பயங்கரமான காயம் அடைந்தார்கள். எதனால? வைஷ்ணவ நிந்தனையை கேட்டதுனால. அதனால வைஷ்ணவ நிந்தனையை கேட்பது அப்படிங்கிறது கூட ரொம்ப ஆபத்தானது. கேட்பதே ஆபத்தானது அப்படின்னா செய்வது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கேள்வி இருக்கும், அதாவது சரீரத்தின் அடிப்படையில வந்து இந்த 400,000 விதமான மனிதர்கள் அப்படின்னா அதுல தேவர்களும் அடங்குறாருன்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவா இந்த மனித சரீரம் அப்படின்றது வந்து ரெண்டுமே அனுபவிக்கிறான், சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறான், துன்பத்தையும் அனுபவிக்கிறான்.
தேவர்கள் சரீரம் அப்படின்றது வந்து அவங்க செஞ்ச புண்ணியத்தின் விளைவாக அந்த அதிகமா சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி ரொம்ப மோசமான இதையும் அவங்க சந்திக்கிறாங்களே, அவங்களுடைய சரீரம் அங்கஹீனமாகுது, நிறைய துன்பத்தை அனுபவிக்கும், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. எங்கேயுமே பிரச்சனை இல்லாம கிடையாது. பிரச்சனை இல்லாம இடம்னா வைகுண்டத்துக்கு தான் போகணும். ராவணன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆளுமையை காண்பதற்காக பிரதானமான தேவர்களை எல்லாம் அவர் வந்து ஒரு ஒரு சிம்மாசனம் பண்ணாரு. அந்த சிம்மாசனத்துல நல்ல உயரமா பண்ணிட்டாரு. உயரமா பண்ணிட்டு அந்த சிம்மாசனம் படி ஏறி போகணும். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ரொம்ப பிரதானமான தேவர்கள், இந்திரன், சந்திரன், சூரியன், இந்த மாதிரி பிரதானமான தேவர்கள், அவங்க எல்லாத்துலேயும் படியில் படுக்க போட்டார். படுக்க போட்டு அவங்களை மிதித்து அவங்க மேலே கால் வைத்து அவங்களை ஏறி சென்று அந்த ஆசனத்தில் போய் அவர் அமருவார் ராவணன். அப்போ அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லாம் ராவணனுடைய காலில் தினம் தினம் மிதிப்பட்டார்கள். அதே மாதிரி ஹிரண்யகசிபு ரொம்ப பயங்கரமாக தேவர்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் பறித்து கொண்டு ஆட்சி செய்த போது ஹிரண்யகசிபுவினுடைய இமை அசைவில் தேவர்கள் பயந்தார்கள். இந்த பக்கம் இமை அசைந்தா என்ன தண்டனை கிடைத்து விடுமோ, அந்த பக்கம் இமை அசைந்தா என்ன அழிவு வந்து விடுமோ அப்படின்னு பயந்தார்கள். இமையின் அசைவுல தேவர்கள் பயந்தார்கள். பலி மகாராஜன் தேவர்களோடு யுத்தம் செய்ய வந்த போது பிரகஸ்பதி தேவர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த பலி மகாராஜனோடு யுத்தம் செய்ததெல்லாம் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, யுத்தமே செய்யாதீர்கள், ஓடி போய் விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அமராவதி அப்படிங்கிற அவங்களுடைய அந்த அற்புதமான நகரம், அந்த நகரத்திலேருந்து ஓடி போய் நாடோடிகளை போல வாழ்ந்தார்கள். ராஜ்யம் இல்லாம, செய்யக்கூடிய செயல்கள் இல்லாம, மரியாதை இல்லாம, எதுவுமே இல்லாம நாடோடிகளை போல வாழ்ந்தார்கள். பலி மகாராஜர் என்ன செய்தார், அவருடைய சொந்தமா சூரிய பகவான், நீ சூரியன், நீ சந்திரன், நீ வாயு, நீ வருணன் அப்படின்னு எல்லாருக்கும் அவர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பிரிச்சு கொடுத்துட்டார். வேலையெல்லாம் போய் கடந்தார்கள். அதனாலதான் பகவான் சொல்றார், என்னது, ஆ பிரம்ம புவனால் லோகே புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தியத்து கவுந்தேய புனர்ஜன்மன வித்யதே அப்படின்னு. அதனாலதான் பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, சொர்க்கவாசத்துக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், அந்த நேரத்துல ஹிரண்யகசிபு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும், ராவணன் ஆட்சி பண்ணிருந்தான்னு டெய்லி மிதிப்பட வேண்டியதான். இங்க மிதிப்பட்டது போறாம அங்கேயும் போய் மிதிப்படுது. அதனால தேவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு உயர்ந்த, நம்ம பாக்குறதுக்கு தேவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையா தெரியலாம், ஆனா அதுவும் அவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை எல்லாம் கிடையாது. வம்சி பிரியா ராதிகா மாதாஜின் கையை தூக்கிருக்காங்க. வம்சி பிரியா ராதிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நல்லது பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி, நம்ம சம்டைம்ஸ் பாக்குறோம், இப்ப நம்ம டெம்பிள்லயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்து சில சீனியர் டிஓட்டிஸ் வந்து சில டிஓட்டிஸ் வந்து சில அப்பதான் பயிற்சியில வந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க போய் சில சீனியர் டிஓட்டிஸ்ட போய் ஹரே கிருஷ்ணான்னு சொல்றாங்க, அப்ப அவங்க வந்து அதை கண்டுக்கல, பிளஸ் அது போக அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய விஷயங்களை வந்து அவங்க காது கொடுத்து கேட்கலங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன ஹர்ட் ஆகி அவங்க வந்து அந்த மன வருத்தத்தை வந்து ஷேர் பண்றாங்க. ஏன் இப்படி நடக்குது, அது வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே அவங்களுக்கு வந்து பாதிக்குது. அவங்க வந்து சாண்டிங் பண்றதுல அதுல ஒரு அவங்களால அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல, அதையே அவங்க நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அப்ப இத வந்து நம்ம எப்படி அத அவங்கள வந்து பக்குவ நிலைக்கு எப்படி அதை வந்து சொல்லி தர்றது, இல்ல அது அவங்க தமோ குணத்தினால வரக்கூடிய எண்ணங்களா, இது எப்படி போகும்? இல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, சில சமயம் வந்து மூத்த பக்தர்கள் வந்து ஏதாவது சிந்தனையில இருக்கலாம், இல்ல அவங்க வந்து பார்க்க தவறி இருக்கலாம்,
அதனால வந்து நீங்க வந்து நேரா அந்த எந்த மூத்த பக்தரோட உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கோ நேரா அவங்கள்ட்ட போய் அவங்கள வந்து மரியாதையோட அவங்கள்ட்ட பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களை உற்சாகப்படுத்தணும். மனதிலே வச்சுட்டு இருக்காதீங்க, ஏன்னா மனதிலே வச்சுக்கிட்டு இருந்தா அபராதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அது அப்படின்னு நம்ம வந்து அவங்களை உற்சாகப்படுத்தணும். ஏன்னா சில சமயம் நம்ம நம்மளே நம்மளால் நம்மளாலே கூட அது நடக்கலாம். நம்ம ஏதாவது சிந்தனையில் போயிட்டு இருப்போம், ஏன் தமிழ் ஒருத்தர் வருவாரு நம்மளை பார்த்து என்னங்க அப்படி மாதிரி நம்ம பார்க்காம போயிடுவோம். அது மாதிரி இதெல்லாம் வந்து யாருக்கு வேணா நடக்கலாம், இது நடக்கிறது வந்து சகஜம். அதனால அந்த மாதிரியான ஏதாவது ஒன்று நடக்கும்போது அவங்கள வந்து நம்ம சரியாக வந்து வழிபடுத்தணும். அதில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு யோசனையாக இருந்தது, அவங்களுக்கு அவங்கள்ட்ட போய் நேரடியாக பேசுறதுக்கு யோசனையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ நாமளே அந்த மூத்த பக்தர்கிட்ட போய் சொல்லலாம், இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, நீங்கள் அவரை நீங்கள் அவங்கள அழைச்சி கொஞ்சம் பேசிடுங்க, பேசி அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க, அவங்க நல்லபடியாக அவங்க பாட்டு அவங்களுடைய பக்தி வாழ்க்கை போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்மளும் அந்த குறிப்பிட்ட மூத்த பக்தர்கிட்ட போய் நம்ம வந்து வினயமாக எடுத்து சொல்லலாம், நம்ம இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது, அது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களும் வந்து சரி ஓகே நான் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசி சரி பண்ணிடுவாங்க. நம்ம வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த அந்த பக்தரை அந்த பாதிக்கப்பட்ட பக்தர் இல்லைன்னா அந்த மனதில் தவறான எண்ணத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தரை நேரடியாக அந்த மூத்த பக்தர்கிட்ட போய் மனம் விட்டு பேசி அதை சரி பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து உற்சாகப்படுத்த வேண்டும். சாதாரண நிகழ்வுகளில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கலியுகத்தில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும், இதெல்லாம் கலியுகத்தில் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியது. அதனால் அதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதெல்லாம் வந்து மனதில் வைத்து கொள்ளாமல் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அமானீன மானதேன அப்படின்னு சொல்கிறோம், அமானீன அப்படின்னா மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்க வேண்டும், மானதேன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சிஷ்டாசிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த மாதிரி நல்லபடியாக எடுத்து சொல்லி இந்த மாதிரி அந்த நேரடியாக அந்த பக்தர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னான்னா அது ஓரளவு வந்து பிரச்சனை முடிஞ்சு போயிடும். சரியா மஞ்சு ஹாஸ்பிட்டல் பார்த்தது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தண்டவத் பிரணாம். இது வந்து லாஸ்ட் வீக் செஷன்ல இருந்து ஒரு டவுட்டு. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், ஒருத்தரை ஒருத்தர் வணங்குறது வந்து பரமாத்மாவை வணங்குறதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம ஏன் ஆல்டர் முன்னாடி வணங்கக்கூடாதுன்றது வந்து ஏன் அப்படின்னு தெரியலங்க பிரபாத. நார்மலா என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, பக்த சாமி சிந்துல பகவான் காட்சியளிக்கும் போது எல்லா வணக்கமும் நேரடியாக பகவானுக்கே வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து நம்ம பரமாத்மாவை தானே வழங்குறோம், அதுவும் பகவானுக்கு தானே தர வரக்கூடிய வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பகவானே நேரடியாக இருக்கும்போது அப்போ நேரடியாக பகவானை வணங்குவது தான் சரியான வைஷ்ணவ நடத்தை. அதனால வந்து ஆல்டர் ஓப்பனாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து அடுத்தவங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பாகவதம் கி ஜாய், ஸ்ரீ கௌர் பிரேமானந்தே, ஹரி ஹரி போல்.